வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். நெல்லை கிழக்கு மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழக ஆலோசனைக் கூட்டம் நேற்று தென் தலைமையகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழனவேந்தர் மேதகு டாக்டர் பே ஜான் பாண்டின் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திருமதி சா பிரிஸ்லா பாண்டியன் அவர்கள் ஒப்புதலோடு 21/3/2023 நேற்று மாலை செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் நெல்லை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தென் தலைமையகத்தில் வைத்து நடைபெற்றது. இதில் மார்ச் 30 நெல்லை கிழக்கு மாவட்டம் சார்பாக மானூரில் நடைபெற இருக்கும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் சிறப்பாக நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனைகளை மாநில துணை பொதுச் செயலாளர் திரு சே நெல்லையப்பன் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்வில் நெல்லை மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் மற்றும் நெல்லை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நெல்லை மாநகர பகுதி கழக நிர்வாகிகள், மானூர் கிழக்கு, மேற்கு, வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள், பாலை தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 20/3/2023 அன்று தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் தமிழ் தேசிய முதன்மை போராளி மாவீரர் ஸ்ரீ பசுபதி பாண்டினார் அவர்களின் ஆசியோடு மாநிலத் தலைவர் ஸ்ரீ பார்வதி சண்முகசாமி அவர்கள் தலைமையில் தேனி மாவட்டத்தைச் சார்ந்த தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் கற்பயா பாண்டியன் மற்றும் கற்பசாமி பாண்டியன் அவர்கள் ஏற்பாட்டில் தேனி மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி அலங்காரத்தட்டில் தமிழ் தேசிய முதன்மை போராளி மாவீரர் ஸ்ரீ பசுபதி பாண்டினார் அவர்களின் நினைவிடத்தில் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்ட தேனி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் எம் ஆதி ஆனந்த் பாண்டியன், தூத்துக்குடி மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ரிக்கி பாண்டியன், மாநில செய்தி தொடர்பாளர் செயலாளர் சரத் மல்லர், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வினோத் பாண்டியன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பரமக்குடியில் வருகின்ற 25/3/2023 சனிக்கிழமை தாய் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற இருக்கின்ற தமிழர் உரிமை மீட்பு மாநாட்டில் அதன் தலைவர் மதிப்புரிய அண்ணன் பீமா பாண்டியன் அழைப்பை ஏற்று தமிழர் தேசிய கழகம் சார்பில் மு.க. வையவன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். எனவே தமிழர் தேசிய கழகத்தின் முகவை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பிக்கும்படி உங்களை தமிழர் தேசிய கழகத்தின் நிறுவனர் மு.க. வையவன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் 40 இடங்களிலும் தாமரையை மலர செய்வோம், நெல்லையில் பரபரப்பு போஸ்டர். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக இடையே ஏற்பட்டு வரும் கருத்து மோதல்களால் கூட்டணி விரிசலில் ஏற்பட்டு வருகிறது. கருத்து மோதல். சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என கூறினார். அதே நேரத்தில் அண்ணாமலையின் இந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் மூத்த தலைவர்கள் அது அவரது கருத்து சொந்த கருத்தாக இருக்கலாம், தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தெரிவித்து வருகின்றனர். பரபரப்பு போஸ்டர்கள். இந்த நிலையில் அண்ணாமலையின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து பெரும்பாலான மாவட்டங்களில் அவரது ஆதரவாளர்கள் போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றனர். அந்த வகையில் நெல்லையிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளனர். நெல்லை மாநகர பகுதி, வண்ணாரப்பேட்டை, சமாதானபுரம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சங்கம் என்ற பெயரில் பாரதிய ஜனதா கட்சி கொடி கலரில் வாசகங்கள் எழுதப்பட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தனித்துவா, அதில் எங்கள் நரேந்திரரே தனித்துவா, தமிழகத்தில் தாமரையே 40 இடங்களிலும் மலர செய்வோம் என்ற வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளது. எந்த கட்சியுடன் கூட்டணி வேண்டாம், பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்போம் என்று மேலிடத்தை வலியுறுத்தும் வகையில் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர்கள் நெல்லை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்த்துகிறோம். மருதமலர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ் தேசிய முதன்மை போராளி மாவீரர் ஸ்ரீ பசுபதி பாண்டியன், வழக்கறிஞர் வாகை முத்துமனோ இவர்களின்
தீவிர விசுவாசி, தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டி சவளப்பேரி பே அம்பேத் மல்லர் இவர்களின் இல்ல திருமண விழா 27/3/2023 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சவளப்பேரி ஸ்ரீ சந்திரமாரியம்மன் திருக்கோவிலில் வைத்து நடைபெறுகின்றது. மணமக்கள் பி மணித்துறை எம் சுவேதா அவர்களின் இல்லற வாழ்க்கை இனிதாக நடைபெற மருதமலர் வாழ்த்துகிறது. மேலும் பசுபதியாரின் ஆசையுடன் ஊடக தந்தை உமா ரமேஷ்குமார் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் மணமக்கள் பி மணித்துறை எம் சுவேதா அவர்கள் பல்லாண்டு கால வாழ மருதமலர் வாழ்த்துகிறது. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக அறிவுசார் பயிற்சி மையம் கோயில்பட்டி பசுவந்தனை ரோடு கலைமகள் படிப்பகத்தில் வைத்து பயிற்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்பயிற்சி மையத்தில் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பயிற்சி மையத்தில் சித்ரா என்ற பெண் ரயில்வே துறையில் ஸ்ட்ராக் மெயின்டர் என்ற பணி கிடைத்துள்ளது. அன்னாரை மாணவ மாணவிகள் சார்பாகவும் தன்னலம் கருதாமல் பிற நலன் கருதி அயராது உழைத்த ஆசிரிய பெருமக்கள் சார்பாகவும் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சார்பாகவும் பாராட்டுகின்றோம். மென்மேலும் பணி சிறக்க வாழ்த்துகிறது வீர தளபதி சுந்தரலிங்கனார் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை. 21/3/2023 நேற்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு வருகை தந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் தமிழரசன் அவர்களை திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் கே குமார், மாவட்ட செயலாளர் ரஜினி பாண்டியன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் குருமல்லர், திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் லெலின் பாண்டியன், தெற்கு ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் மற்றும் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கதராடை அணிவித்து வரவேற்றனர். 24/4/2023 திங்கட்கிழமை மாலை 3 மணி அளவில் எம்ஜிஆர் சிலை ரவுண்டானாவில் மாபெரும் பேரணி. திருச்சிராப்பள்ளி தேவேந்திரகுல வேளாளர்களின் நெடுநாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்திட வேண்டி மாபெரும் பேரணியாக சென்ற திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு வழங்குதல். திருச்சிராப்பள்ளி மத்திய பகுதியில் எங்கள் குல தெய்வமான தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் அடையாள சின்னமாக விளங்கும் தேசிய தலைவர் தியாகி வே இம்மானுவேல் சேகனார் அவர்களுக்கு முழு உருவச் சிலையை நிறைவிட வேண்டும் எனவும் தேசிய தலைவர் தியாகி வே இம்மானுவேல் சேகனார் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 11 அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் எனவும் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் தமிழக அரசால் அமைக்கப்பட்டு வரும் மணிமண்டப வளாகத்தில் உள்ளே தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்கள் சிலையை புறக்கணிக்க காரணம் என்ன எனவும் திருச்சிராப்பள்ளி துறையூர் பிரிவு ரோட்டில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தமிழக அரசு கடிதம் வாயிலாகவும் நேரடியாகவும் சென்று மனு அளித்து எங்கள் பெரும்பாட்டான் சுதந்திர போராட்டம் முதன் தற்கொலைப்படை மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனார் முழு உருவ சிலையை அமைத்திட வேண்டும் எனவும் உலகமெங்கும் வாழும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் அரை நூற்றாண்டுக்கு மேலாக போராடி கேட்டுக்கொண்டு வரும் தலையான கோரிக்கையான எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்றி பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும் மேலும் தமிழகத்தில் படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பிற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அவரவர் தகுதியின் அடிப்படையில் லஞ்சம் லாபணியம் இல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டில் அவர்களுக்கு பணி வழங்கிட வேண்டும் எனவும் திருச்சிராப்பள்ளியில் மையம் பெற்று நம் அனைவரையும் காத்தருளும் சமயபுரம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் எங்களது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு அறங்காவலர் பணிக்குழு தலைவர் பொறுப்பினை வழங்கிட தமிழக அரசை வேண்டிக் கொள்கிறோம் எனவும் திருச்சிராப்பள்ளி பஞ்சம்புரி அருகில் அமையப்பெற உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு எங்கள் தேவேந்திர குல வேளாளர்களின் அடையாளமாக திகழும் தேசிய தலைவர் தியாகி வே இம்மானுவேல் சேகனார் அவர்களின் பெயரை அப்பேருந்து நிலையத்திற்கு சூட்ட வேண்டி மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக தேவேந்திர குல வேளாளர் நலசங்கம் மற்றும் இந்திர தேச மக்கள் கட்சி IDMK சார்பில் மாபெரும் பேரணி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகின்றது. குறிப்பு: பேரணிக்கு வருகை தருபவர்கள் தயவு செய்து மது அருந்திவிட்டு மேற்கொண்ட நிகழ்வில் வர வேண்டாம் என தமிழக தேவேந்திர குல வேளாளர் நலசங்கம் மற்றும் இந்திர தேச மக்கள் கட்சி IDMK தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற கழக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரச் செயலாளராக எம் சந்தனப்பிரியன் அவர்கள் நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரச் செயலாளர் எம் சந்தனப்பிரியன் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் எஸ் குட்டிப்பாண்டியன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்றக் கழக நாமக்கல் மாவட்ட ராசிபுரம் நகரச் செயலாளர் எம் சந்தனப்பிரியன் அவர்களின் கழக பணி சிறக்க மருதமலர் வாழ்த்துகிறது.